தமிழகத்தில் 31,400 கோடி ரூபாய் மதிப்பிலான 11 திட்டங்களை பிரதமர் நரேந்திரமோடி நாளை தொடங்கி வைக்கிறார். இதற்காக சென்னை வரும் பிரதமர் ஜவஹர்லால் நேரு உள்விளையாட்டரங்கில் நடைபெறும் பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். பிரதமர் வருகையொட்டி தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பிரதமரின் பயணத்திட்டம் குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்ப்போம். பிரதமர் நரேந்திரமோடி ஹைதராபாத் மற்றும் சென்னையில் நாளை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். ஹைதராபாத் நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு நாளை மாலை சென்னை வரும் பிரதமர் நரேந்திரமோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெறும் பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திரமோடி பங்கேற்கிறார். அதாவது தமிழகத்தில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல், போக்குவரத்து வசதியை அதிகரித்தல் உள்ளிட்ட 31,400 கோடி ரூபாய் மதிப்பிலான 11 திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார். இதன் மூலம் தமிழ்நாட்டில் சமூக பொருளாதார வளம் மேம்பாடு அடையும். பல்வேறு தரப்பு மக்களுக்கு வாழ்வியல் ரீதியாக இத்திட்டங்கள் உதவிகரமாக இருக்கும். 2,900 கோடி ரூபாய் செலவில் முடிக்கப்பட்டுள்ள 5 பெரும் திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். அதாவது மதுரை தேனி இடையே 500 கோடி ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்பட்ட 75 கிலோமீட்டர் அகல ரயில் பாதையை நாட்டிற்கு அர்ப்பணித்து போக்குவரத்தை தொடங்கி வைக்கிறார். இத்திட்டத்தின் மூலம் மதுரை தேனி பகுதியில் சுற்றுலாத்துறை வளர்ச்சியடையும். அதேபோல் தாம்பரம் செங்கல்பட்டு இடையே 590 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள 3வது புறநகர் ரயில் பாதையையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இந்த ரயில் பாதை மூலம் சென்னை புறநகர் பகுதிகளுக்கு கூடுதல் ரயில் சேவை வழங்க முடியும். அதன் மூலம் பயணிகளுக்கு கூடுதல் ரயில் சேவை கிடைக்கும். இதைத் தொடர்ந்து 850 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள எண்ணூர் செங்கல்பட்டு இடையிலான 115 கிலோமீட்டர் தூர எரிவாயு குழாய் திட்டம், திருவள்ளூர் பெங்களூரு இடையே 910 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள 271 கிலோமீட்டர் தூர எரிவாயு இணைப்பு திட்டம் ஆகியவற்றையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இதன் மூலம் நுகர்வோருக்கும் தொழிற்சாலைகளுக்கும் மிக எளிய முறையில் எரிவாயு விநியோகிக்க முடியும். சென்னையில் கலங்கரை விளக்கம் பகுதியில் 114 கோடி ரூபாய் செலவில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள 1,152 வீடுகளையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். இது தவிர சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலை கட்டுமான பணி, சென்னை துறைமுகம் மதுரவாயில் இடையே உயர்மட்ட இரண்டடுக்கு சாலை திட்டம், நீராளூர் தருமபுரி இடையே 4 வழிச்சாலை திட்டம், மீஞ்சுருட்டி சிதம்பரம் நெடுஞ்சாலை திட்டம், சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை புனரமைக்கும் திட்டம் உட்பட மொத்தம் 28,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திரமோடி அடிக்கல் நாட்டுகிறார். சென்னையில் 1,400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்முனை போக்குவரத்து கட்டமைப்பு பூங்காவிற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமர் வருகையை முன்னிட்டு சென்னையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவர் விழாவில் பங்கேற்கும் நேரு உள் விளையாட்டரங்கம், விமான நிலையம் உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.